வணக்கம், நான் கிரண், பேர்ஃபுட் காலேஜ் ஆஃப் இன்டர்நேஷனலை சேர்ந்த உங்கள் ஆரோக்கியத்தின் சகோதரி. கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதை தடுக்க நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று அல்ல, இரண்டு முகக்கவசம் அணிய வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று தெரிந்திருக்கும். வணக்கம் சகோதரி, பாருங்கள், நான் தினமும் முகக்கவசம் அணிவேன். இப்போது கொரோனாவிலிருந்து எனது பாதுகாப்பு உறுதி. ஆனால் நீங்கள் ஏன் இந்த முகக்கவசத்தை கழற்றி பேசுகிறீர்கள்? உங்கள் மூக்கு மற்றும் வாய் கூட மறைக்கப்படவில்லை. சகோதரி, முகக்கவசத்துடன் பேசும்போது என் குரல் சரியாக கேட்காது என்று நான் நினைத்தேன். அதனால் முகக்கவசத்தை நான் கொஞ்சம் கீழே இறக்குகிறேன். அதில் கவலைப்பட ஒன்றுமில்லை. அது தவறு. உங்கள் மூக்கு மற்றும் வாயை முழுமையாக மறைக்காவிட்டால் வைரஸ் அவற்றின் மூலம் உங்கள் உடலில் நுழையலாம். வணக்கம் கிரண், நான் எந்த வேலைக்காகவும் வீட்டை விட்டு வெளியேறும் போதெல்லாம் முகக்கவசம் அணிவேன். இது ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, சந்தைக்கு சென்றாலும் சரி, நான் ஒவ்வொரு முறை முகக்கவசம் அணிவேன். அது நல்லது. ஆனால் முகக்கவசம் அணிந்த பிறகும் 2 மீட்டர் தூரத்தை பராமரிப்பது அவசியம். மேலும் மிகவும் அவசரம் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம். நெரிசலான இடங்களுக்கு செல்வதையோ அல்லது யாரையாவது சந்திக்க வீட்டிற்கு செல்வதையோ அல்லது நண்பர்களை சந்திக்கவோ தவிர்க்கவும். கமல், நீங்கள் 2 முகக்கவசம் அணிந்திருக்கிறீர்களா? இல்லை, எனக்கு 1 முகக்கவசம் போதும். கொரோனா வைரஸ் இப்போது இன்னும் கொடியதாகிவிட்டது என்று உங்களுக்கு தெரியாதா? 2 முகக்கவசங்களை அணிவது நம்மை எவ்வாறு பாதுகாக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் மருத்துவ முகக்கவசம் அல்லது அறுவை சிகிச்சை முகக்கவசத்தை அணியுங்கள். பின்னர் முகக்கவச முனைகளை காதுகள் இரண்டிலும் உறுதியாக கட்டி வையுங்கள். இதனால் முகக்கவசம் தளர்வாக இருக்காது மற்றும் உங்கள் மூக்கு மற்றும் வாய் சரியாக மறைக்கப்பட்டிருக்கும். இதற்கு பிறகு மேம்பட்ட பாதுகாப்பிற்காக அதன் மேல் ஒரு துணி முகக்கவசத்தை அணியுங்கள். உங்களிடம் மருத்துவ முகக்கவசம் இல்லை என்றால் குறைந்தது 2 துணி முகக்கவசங்களை அணியுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மூக்கு மற்றும் வாய் எல்லா நேரங்களிலும் சரியாக மறைக்கப்பட வேண்டும். நெரிசலான இடங்களிலோ அல்லது கூட்டமாக இருக்கும் பொழுது உங்கள் முகக்கவசத்தை கழற்றி பேசுவதோ அல்லது அகற்றுவோ வேண்டாம். பேசும்போது உங்கள் முகக்கவசத்தை கொஞ்சம் கீழே இறக்குவது போன்றவற்றை செய்ய வேண்டாம். முகக்கவசம் அணியும் இந்த சரியான நடைமுறைகளை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர் மற்றும் பிறரின் பாதுகாப்பிற்கு இது முக்கியம். எல்லோரும் முகக்கவசத்தை சரியாக அணிய வேண்டும். இது போன்ற பயனுள்ள தகவலை பகிர்ந்துள்ளீர்கள், நன்றி கிரண். இதை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வேன். இதனால் நாம் அனைவரும் நம் முகக்கவசத்தை சரியாக அணிந்து கொண்டு கொரோனா வைரஸிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம். உங்கள் நேரத்திற்கு நன்றி.